பக்கத்திலிருக்க ஃபோட்டோ வந்து ஸ்ரீ அன்னையோட ஸ்மைலி மதர், ஸ்மைலி மதர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஒருத்தருக்கு நம்ம வாங்கி கொடுக்கறதும் நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷம் அடையுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கவலையாக இருக்கும்போது இந்த படத்தையே ஒத்து பார்த்துட்டு வாங்க. நம்மளை அறியாமையே நம்ம புன்சிரிப்பு வரும் நம்ம வாயில். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு அடுத்தவங்களுக்கும் நீங்கள், அதாவது அன்னையை வணங்குறவங்க மட்டும்தான் நீங்கள் அந்த படத்தை கொடுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னையோட பிரார்த்தனைகள், டைரியில் அன்னை எழுதி வச்ச பிரார்த்தனைகளும் தியானங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி பதிவில், எங்கள் அஞ்ஞானத்தை போக்கு, எங்கள் மனதுக்கு வெளிச்சம் தான், எங்கள் இதயத்துக்கு திருவுரு கூடு, எங்களுக்கு என்றும் மங்காத அன்பு அருள் என்ற பதிவை பார்த்தோம். இப்போ வந்து ஜனவரி 10, 1914 அன்னை எழுதிய குறிப்புகள். என்னுடைய மெய் வேட்கையின் உரு வினவரியா குழந்தையின் எளிமையோடு நின்புறம் எப்பொழுதுமே எழுகிறது. ஆனால் அதன் உள்ளே கனியும் தீயோ அவியாதது, எப்போதும் வளர்ந்தவாறு இருக்கும். இந்த அனலின் கனலில் என் உள்ள உறுதி அவ்வளவும் குவிந்து ஒரு முனைப்பட்டு நின்புறமே எழுகிறதுன்னு அன்னை சொல்கிறாங்க. எம்மனே, என் வாக்கில் தெளிவில்லாவிடனும் மெய்ஞான ஒளி, தூய்மை, நேர்மை, பக்தி இவை பொருட்டு நின்னிடம் நான் பிரார்த்திக்கின்றேன். நானாக நான் உள்ளேன், பிரார்த்தனை தான் எதற்கு? நின்னை நீ இங்கு பூரணமாக வெளிப்படுத்திக் கொள்ள விழைகிறாய். நின் மகிமை பொருந்திய வெளிப்பாட்டிற்கு இங்கு தடையாக உள்ளது எங்கள் அஞ்சானமும் கோணல் புத்தியும் அன்றோ? இதை நான் உணர்ந்தும் கூட குழந்தை உள்ளத்தோடு நின் மெய்ஞான ஒளி, தூய்மை, நேர்மை, பக்தி இவற்றை வேண்டி நின்னிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் நின் குழந்தை அன்று, நின் ஆட்சியின் அமைதி இப்புவி முழுவதும் பரவட்டும் என்று நின்னையே நான் இறைஞ்சுகின்றேன். எங்கள் இருக்கையின் தனி மெய்ப்பொருளான இறைவனே, எட்டையலா கொடு முடியே, எங்கள் பார்வைக்கு எட்டிய மாதிரி அந்த அற்புத காட்சியின் மூலம் எங்களை இதுவரை யாரும் காணாத அகண்ட விரிவுகளுக்கும் அளக்கல்லா ஆழங்களுக்கும் எங்களை இட்டு செல்கிறாய். ஒவ்வொரு உள்ளமும் நின் உறைவிடமே இறைவனே. ஒவ்வொருவரும் தன் ஆன்மாவின் மௌனத்தில் நின் மென் குரல் ஒளியை கேட்க முடியும் என்றாலும் எவராலும் என்னை முழுவதும் அறிந்துவிட்டதாக சொல்லவே இயலாது. நமக்கு போதமாகும் மௌனம் கூட வளர்ந்தவாறு தான் இருக்கிறது. நாம் ஐக்கியானு அனுபூதி எத்தகையாயினும் எவ்வளவுக்கு மேம்பட்டதாகினும் நம் உடல் இப்புவியில் இணைந்த உள்ளவரை இந்த ஐக்கிய அனுபூதியை வளர்ச்சிக்கு முடிவே கிடையாது. நின்னை பற்றிய இவ்வாசகமெல்லாம் வீண் பிதற்றலே. நான் என் மெய்யடியாளாக அருள் புரி பகவானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜனவரி 11, 1914 எழுதுறாங்க. நான் காணாததும் எதிர்பாராததும் அறியாததும் ஒவ்வொரு கணமும் நம் முன்னே எதிர்படுகின்றன. விஸ்வம் முழுமையும் அதன் ஒவ்வொரு அம்சமும் தன்னை புதுப்பித்து கொண்டேதான் இருக்கின்றது. சிருஷ்டி கணந்தோறும் நவநவமாய்கொண்டே இருக்கிறது. நம்மிடம் உண்மையாக திட நம்பிக்கை இருந்தால் நின் சர்வ வல்லமையில் பூரண நம்பிக்கையும், நீ ஒருவனே உண்மை என்பது நிச்சயம் இருந்தால் நீ கணந்தோறும் இங்கு வெளிப்பட்டு கொண்டிருப்பது புலனாகி அதன் மூலம் இவ்வுலகம் திருவுருவ பெற்றுவிடும். ஆனால் நாமோ நம் சூழ்நிலையை கடந்துவிட்ட பண்டைக்கு அடிமை. இவையே நம்மை நிர்ணயிக்கிறது. நம் பக்தியில் சிரத்தையிலும் சக்தி கிடையாது. இல்லை, வரப்போகும் திருவுருவ மாற்றம் மாபெரும் விந்தியை ஏற்று எல்லோருக்கும் கொடுக்க நமக்கு திறமையும் இல்லை. ஆனால் இது ஒரு நாள் நடைபெறும் என்றோ என்பது எனக்கு தெரியும். எங்களை அணுகுவோர் அனைவரையும் ஏற்று அவர்களுக்கு ஒரு நாள் நீ திரு உருவம் அளிப்பாய் என்பது எனக்கு நிச்சயம். அவர்களை எல்லாம் அடியோடு மாற்றி அவர்களுக்கு நீ திரு உரு தருவாய். பிறகு அவர்களை கர்ம பந்தங்கள் தீண்டா.
அவர்கள் நின்னில் நிலை பெற்று வாழ்வார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வாழ்க்கையாகும். அந்த புதிய வாழ்க்கைக்கு நீ ஒருவனே ஆண்டே. மேலும் அவர்கள் தொல்லைகள் எல்லாம் பேரமைதியாகவே மாறும். கவலைகள் சாந்தியாகவும், ஐயங்கள் நிச்சயமாகவும், துயர்கள் நிலைத்த இன்பமாகவும், ஆணவம் ஆத்ம நிவேதனமாகவும் மாறிவிடும் அப்படின்னு இறைவனிடம் இறைஞ்சி கேட்குறாங்க. இந்த அதிசயத்தை நீ ஏற்கனவே சாதித்து விட்டாய் அன்றோ, எங்களை சுற்றி அதை எங்கும் அலர்ந்திருக்க நாம் காண்கிறேன். முக்தி அளிக்கும் பரம்பொருளே, எழில்மிகு அருள் பேச்சின் திவ்ய தர்மமே, எந்த இடையூறும் நின் சக்திக்கு முன் நிற்க மாட்டாது. எங்களுக்கு வலிமை தர வல்ல நின் இடையறாத எற்றி காட்சியை மறைப்பது எங்கள் ஆணவமே. என் உள்ளம் இன்ப கீதம் பாடுகிறது, என் மனமோ மெய்யொழியால் கலியுறுகிறது. நின் அதிசய அதீத அருளே இப்புவிக்கு ஏகாதிபதி. மெய்போதத்தில் எழும் வாக்கே உபதேசமாகும், அப்போதுதான் அது பயன் தரும். ஏற்கனவே விளக்கம் பெற்ற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதால் அது மந்திர சக்தியை இழந்து விடுகிறது. 13 ஜனவரி. எம்மனே, நீ என் வாழ்க்கையின் அன்பு வெள்ளமாய் பாய்ந்தாய். நான் இவ்வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்த போது நான் சம்பூர்ணமாக தீவிரமாயும் என்னை நிவேதிக்க கொண்டதை உணர்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அல்ல, நிச்சயமாகவே நிரந்தரமாகவே நான் என்னை எனக்கு அர்ப்பணித்து கொண்டு விட்டேன். நிரந்தரமாகவே நான் என்னை எனக்கு அர்ப்பணித்து கொண்டு விட்டேன். என் மனம், என் உள்ளம், என் ஊன் ஆகிய அனைத்தும் நின் உயிர் ததும்பும் வேள்விக்கு தீக்க அவியாகின. தியாக அக்னம் நிறைவேறிய உணர்ச்சியில் என்னை நின் பேரன்பு வந்து போர்த்த போது இஜகத்தை விட பெரியதாம் ஒரு பரமசாந்தி எனக்கு அனுபவமாயிற்று. இந்த சாந்தியின் கருணை நிறைவால் என் கண்களின் நீர் மல்கிற்று. துக்கம் சுகம் இவை இரண்டுக்குமே வெகு தூரம் விலகி அவற்றுக்கு அப்பால் உள்ள சொல்லவண்ணா அமைதிதானே அது. தனிப்பெரும் கருணையே, எங்கள் வாழ்க்கையின் கேந்திரமே, விந்தைகளுக்கும் எல்லாம் விந்தையே, நின்னை மீண்டும் கண்டு கொண்டு திரும்பவும் உன்னுள் வதிக்கின்றேன். முன்னை விட எவ்வளவு நன்றாய் நான் இப்போது உன்னை அறிகிறேன், புரிந்து கொள்கிறேன். ஆனால் இது முன்பு இருந்ததை விட எவ்வளவு வலுவாயும் உணர்வுள்ளதாயும் ஆகிவிட்டது. இந்த அனுபவம் திரும்ப வரும் ஒவ்வொரு முறையும் அதிக பூரணமாய், அதிக நிச்சயமாய் எனக்கு நின்னோடு ஐக்கிய அனுபதி ஏற்படுகிறது. விளக்கையலா எழிலின் சாந்தியமே, பரம முக்திக்கான சாந்தனமே, உய்வதற்கா தனிப்பெரும் சக்தியே, என் இருக்கையை முற்றும் தன்னுள் நின்னை கண்டு கொள்ளும் கலிதான் என்னே. என் இருக்கையின் ஜீவ தத்துவம் நின் சிற்பொருள். நீ ஜீவன், நீ மாயை. இவ்வுலகிற்கு, இப்பயங்கர கனவிற்கு நின் மெய்ப்பொருளை அளித்துள்ளாய். ஜடப்பொருளின் ஒவ்வொரு அணுவிலும் நின் ஆனந்தத்தின் அம்சம் வதிக்கிறது. நீ இருந்து வாழ்ந்து ஒளிர்ந்து ஆட்சி புரிந்த வண்ணம் திகழ்கிறாய். எம்மனே, திவ்ய அன்பின் மூர்த்தியை நீ சாஸ்வத வெற்றி கொள்வோன். நின்னில் முற்றும் ஈடுபட்டிருக்கும் நின்னாலும் நின் பொருட்டேயும் வாழ்வோருக்கு எல்லா வெற்றிகளும் கிட்டும். மிக உயர்ந்த சக்தி நின்னிடம் முழுமையாக பற்றற்று இருந்தலின் சக்தி நின்னிடம், நிர்மல திஷ்டியின் சக்தி நின்னிடம், சர்வ சக்தி நின்னிடம், நின்னிலும் நின்னாலும் அனைத்து திருவுரு பெற்றும் ஆண்புரிகின்றன. எல்லா இரகசியங்களும் சக்திகளுக்கும் திறவுகோல் உன்னிடமே உள்ளது. உன்னுள் வாழ்ந்து உனக்கே சேவை புரிந்து உன் காரியம் வெற்றி பெறுவதற்கும் அதிக பேர் உய்வதற்கும் உழைப்பதே வேண்டுபவர்களே நின்னை சரணடைய முடியும். எம்மனே, நீ ஒருவனே மெய், எஞ்சியதெல்லாம் மாயை. நின்னில் நிலை பெற்றார் எல்லாவற்றையும் கண்டு அறிகிறார்கள். பேரறிவுக்கு எட்டாதது எதுவும் இல்லை. பேரறிவின் பார்வைக்கு அனைத்தும் வேறு வித தோற்றம் அளிக்கிறது. ஏனெனில் சாரத்தில் அனைத்தும் நீயே, அனைத்தும் நின் செயல் விளைவே, பரம தயாளன் ஆகிய நின் தலையீட்டின் விளைவே. இவ்வனைத்தும் மிக பயங்கர காரிரில் நீ ஒரு தாரகையையும் தோற்றுவித்தாயல்றோ. எங்கள் பக்தி என்றும் வளர்ந்த வண்ணம் இருக்கட்டும். எங்கள் ஆத்மா நிவேதனம்
முழுமையும் பெறுவதற்கு எப்போதும் முன்னேறியவாறு இருக்கட்டும். என்றுமாய் ஆண்டவனாய் உள்ள நீ நடைமுறையில் எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவனாக இருள் அருள். எங்கள் இருக்கையின் தனி மெய்ப்பொருளே, அன்பின் மூர்த்தியே, வாழ்க்கையை உய்விப்பவனே, எக்கணமும் எதிலும் இன்னையன்று வேறதையும் உணராவண்ணும் அருள். என் மூல காரணமும் என் லட்சியமும் என் இரட்சகனும் ஆக நின்னை விடுத்து நான் வாழும் கால் நான் சிறுக சிறுக நசிக்கும் வேதனையை என்னவென்று சொல்வேன். இறக்கையை விரித்து பறக்க தயங்கும் சிறு பறவை குஞ்சு போல நான் உள்ளேன். நின்னுடன் இணைப்பிரியாது ஐக்கியமாவதற்கு நான் உயர உயர பறக்க அருள். அன்பின் திவ்ய மூர்த்தியே, ஒவ்வொரு ஜீவனில் ஒளிரும் நின் சாந்தியம் அன்றோ மிக கொடியோனையும் இலக வைக்கிறது. ஈனத்தன்மையில் மிகவும் இழிந்தவனையும் மானத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்படுத்துகிறது. எங்கள் சமுதாய கட்டுப்பாடுகள் எங்கும் எங்கள் சமஸ்காரங்கள் இவற்றுக்கெல்லாம் வெகு அப்பால் இருந்து கொண்டு எங்கள் இருக்கைக்கும் நாங்கள் செய்வதனத்திற்குரிய ஞான ஒளி தந்து நாங்கள் இன்று அனுபவத்தில் கண்டு வருவதற்கும் இனி எங்களுக்கு அனுபவ சாத்தியமாக இருப்பதற்கும் உள்ள வேறுபாட்டையே எடுத்து காட்டுபவன் நீ. அஞ்சான இருள், தூரன்னம், தீமை இவற்றின் எதிர்மறை நீ. ஒவ்வொரு உள்ளத்தும் இனி வரப்போகும் சித்திகளுக்கும் உனையும் தனியா வேட்கை நீ. என் உள்ளம் கனியும் வழிபாட்டு நினைக்கே, நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத மாண்பை எட்ட வழிகாட்டுவது நீ. இவ்வழியின் திருவாசலும் நீயே.